வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அடோபி தமிழா. இன்றைக்கி நம்ம ஃபோட்டோஷாப் மேனிபுலேஷன் டியூட்டோரியல் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த நைட் லைட் பேக்ரவுண்டில் இந்த கேர்ள் அண்ட் இந்த எலிஃபென்ட் ரெண்டுமே வந்து பிளெண்ட் பண்ணி ஒரே இமேஜாக கொண்டு வர போகிறோம். இந்த மாதிரி ரெண்டு மூணு இமேஜஸை பிளெண்ட் பண்ணுறதுக்கு என்னென்ன டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணணும் அண்ட் அதை எப்படி ப்ராப்பராக குரூப் பண்ணி பண்ணணும் அப்படின்றத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலில் இப்போ தான் மொதல் தடவை பார்த்துட்டுருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் யூஸ் பண்ணுற ஃபோட்டோஷாப் வெர்ஷன் CC 2021. நீங்கள் நம்ம டெலகிராம் குரூப்லாம் ஜாயின் பண்ணலாம், ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த ப்ராஜெக்ட்டில் யூஸ் பண்ணுற எல்லா ஃபைல்ஸுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துறேன். ஸோ நீங்கள் வீடியோ பார்த்துட்டு அதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி நான் ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ் சூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து நைட்டில் ஷார்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் இது வந்து லைட் ட்ரையல் ஃபோட்டோகிராஃபி பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த லைட்லாம் பாருங்கள், இந்த மாதிரி மூவ் ஆகிற மாதிரி இருக்குது. பட் இதெல்லாம் ஜஸ்ட் இக்னோர் பண்ணிருங்க. நம்ம இந்த இடத்துல ஒரு எலிஃபென்ட், இந்த இடத்துல கேர்ள் பிளேஸ் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு அந்த ரெண்டு இமேஜ்லையுமே நம்ம பேக்ரவுண்ட் ஃபஸ்ட் ரிமூவ் பண்ணிக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் எலிஃபென்ட் இமேஜ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதை நீங்கள் செலக்டில் போய் சப்ஜெக்ட் கொடுத்து கட் பண்ணலாம். பட் மேனிபுலேஷன் பண்ணும்போது எப்போவுமே பென் டூலில் கட் பண்ணிங்கன்னா நமக்கு சின்ன ஒரு டீடைல் கூட மிஸ் பண்ணாமல் நமக்கு ஃபுல்லாகவே கிடைக்கும். அதனால் இதுக்கு நான் எப்போவுமே பென் டூல் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். உங்களுக்கு பென் டூல் எப்படி யூஸ் பண்ணணும்னு சரியாக தெரியல அப்படின்னா அதுக்கு ஃபோட்டோஷாப் பிகினர் கிளாஸ்லேயே பென் டூலை பற்றி டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் மேலே ஐ பட்டனையும் கீழே டிஸ்கிரிப்ஷனையும் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த வீடியோ செக் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் இந்த வீடியோ கண்டினியூ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி செலெக்ஷன் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் என்ட்ரு கொடுத்துருங்க. அப்புறம் கீழே இருக்க இந்த லேயர் மாஸ்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நமக்கு பேக்ரவுண்ட் மட்டும் பிளாக் மாஸ்க் ஆகிடும், இந்த ஒயிட் மாஸ்க் வந்து எலிஃபென்ட் மட்டும் விசிபிளாக இருக்கும். இப்போ மூவ் டூல் எடுத்துகிட்டு ஜஸ்ட் இதை ட்ராக் பண்ணி நம்ம பேக்ரவுண்ட் இமேஜில் போட்டுக்கலாம். இப்போ இதோட சைஸ் வந்து ரெடியூஸ் பண்ணணும். பட் இது நமக்கு நார்மல் லேயராக தான் இருக்குது, ரேஸ்டராக தான் இருக்குது. ஸோ அதை ரெடியூஸ் பண்ணி திருப்பி இன்க்ரீஸ் பண்ணுற சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா நமக்கு வந்து குவாலிட்டி ரெடியூஸ் ஆகிடும். ஸோ ரைட் கிளிக் பண்ணி கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் கொடுத்துக்கிறேன். இந்த ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் பற்றி நீங்கள் இன்னும் நிறையா தெரிஞ்சிக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா அதுக்கு டீட்டெயிலாக ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ லிங்க் மேலே ஐ பட்டன் கீழே டிஸ்கிரிப்ஷனே கொடுத்துருக்கேன். பார்க்கணும் விருப்பப்படுறவங்க இந்த வீடியோ முடிச்சுட்டு பார்த்துக்கோங்க. இப்போ கண்ட்ரோல் டீ போட்டு ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி இந்த மாதிரி சைஸை ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துலலாம் இந்த எலிஃபென்ட்டை நான் ப்ளேஸ் பண்ண போகிறேன். இது பார்த்தீங்கன்னா அந்த லெக் வந்து ஈவனாக இல்லை, அதுமாதிரி க்ராஸாக இருக்குது. ஸோ லைட்டாக இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கிறேன். இந்த லைனை ஜஸ்ட் நம்ம மெஷர்மெண்ட்டாக வச்சுக்கலாம். ஸோ இந்த லைனில் வந்து கரெக்டாக ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது. கொஞ்சம் மூவ் பண்ணி இங்கே வச்சுக்கிறேன், தென் என்டர் கொடுத்துக்கிறேன். அடுத்து கேர்ள் ஃபோட்டோ கட் பண்ணுவோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஹேர்க்கு பின்னாடி இருக்க இந்த பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணணும். ஸோ இதுக்கு வந்து நான் கண்ட்ரோல் ஹோல்டு பண்ணி இந்த மாஸ்க்கை கிளிக் பண்ணி செலெக்ஷன் அகைன் கொண்டு வந்துக்கிறேன். இப்போ செலக்டில் போயிட்டு செலக்ட் அண்ட் மாஸ்க் கிளிக் பண்ணுறேன். இங்கே மேலே பார்த்தீங்கன்னா வியூவில் வந்து ஆன் பிளாக் வச்சுக்கிறேன். இதில் நான் அந்த ப்ரெஷ்ஷை வச்சுலாம் எதுவுமே பெயிண்ட் பண்ண போகிறது இல்லை. ஜஸ்ட் வந்து மேலே செலக்ட் சப்ஜெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை கிளிக் பண்ணிக்கிறேன். இது டிஸ்கார்டு ஒரு கண்ட் செலெக்ஷன் இருக்கும், ஓகே கொடுத்துருங்க. ஸோ இப்போ இதை அனலைஸ் பண்ணி நமக்கு வந்து பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணிடுச்சு. இந்த இடத்துல நம்ம இமேஜில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நிறையா வந்து எக்ஸ்ட்ரா பேச்சஸ் இந்த மாதிரி க்ரியேட் பண்ணிடுச்சு. ஸோ இதெல்லாம் பிரச்சனை இல்லை, நமக்கு ஹேர் மட்டும்தான் முக்கியம் இதில். பிகாஸ் நம்ம இந்த செலெக்ஷனை வந்து அவுட்புட் டு நியூ லேயர் வித் லேயர் மாஸ்க் தான் கொடுக்க போகிறோம். இதில் மேலே இங்கே டீகான்டாமினேட் கலர்ஸ் செக் பண்ணிவிட்டு அமௌண்ட் 100 கொடுத்துக்கோங்க. தென் இதில் ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணணும்னா லைட்டாக கான்ட்ராஸ்ட் இந்த மாதிரி ஷிஃப்ட் எஜ் லைட்டாக லெஃப்டில் எது வேணுமோ நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஓகே கொடுத்துக்கலாம். ஸோ நம்ம பென் டூலில் கட் பண்ண லேயர் வந்து இது அண்ட் மேலே இருக்கிறது வந்து இப்போ மாஸ்க் பண்ணது. இப்போ இது கீழே ஓவராலாக ஒரு பேக்ரவுண்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். சாலிட் லேயரில் பிளாக் கலரில் ஒரு லேயர் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ஹேர் மாஸ்க் பண்ண இந்த லேயரை வந்து கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் கொடுத்துட்டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக மாற்றிக்கலாம். ஜஸ்ட் ஒரே லேயரில் மாற்றிக்கலாம். இதுக்கு ஒரு மாஸ்க் போட்டு ஆல் டு பேக் ஸ்பேஸ் கொடுத்து பிளாக் மாஸ்க் ஃபில் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் இருக்க எதுவுமே விசிபிளாக இருக்காது. நம்ம பென்டூரில் செலெக்ஷன் பண்ண இமேஜில் வந்து நமக்கு ஹேர் தேவையில்லை, பிகாஸ் இது பேக்ரவுண்டோடு இருக்குது. பட் இந்த இமேஜில் நமக்கு ஹேர் தேவை. ஸோ இதுலேருந்து ஃபஸ்ட்டு டிலீட் பண்ணிக்கலாம் ஹேரை. ஃபோர்க்ரவுண்ட் கலர் பிளாக் வச்சுட்டு ஜஸ்ட் இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணுறேன்.
நமக்கு ஹேர் பார்ட் சுத்தமாக தேவையில்லை. ஸோ ஹேர் இருக்க பார்ட்டை ஃபுல்லாகவே ஹைட் பண்ணிட்டேன். அடுத்து இப்போ இந்த லேயர்லேருந்து ரிவீல் பண்ண போகிறோம் ஹேர் பார்ட்டை. ஸோ பேக்ரவுண்ட் ஃபோர் கிரவுண்ட் கலர் நீங்கள் ஒயிட் வச்சுக்கலாம். ஃபஸ்ட் இப்போ ரிவீல் பண்ணுவோம். இப்போ நமக்கு ஓவராலாக ஃபுல்ஃபில் ஆகிடுச்சு. மேலே ஒரு நியூ லேயர் க்ரியேட் பண்ணிவிட்டு எஸ் கிளிக் பண்ணி க்ளோன் ஸ்டாம்ப் டூல் எடுத்துட்டேன். இதில் இந்த இதை ஆல்ட் ஹோல்டு பண்ணி இதை ஜஸ்ட்டு பேட்சாக எடுத்து இந்த இடத்துல லைட்டாக ஃபில் பண்ணிக்கிற மாதிரி. இப்போ கீழே இருக்க பிளாக் பேக்ரவுண்ட் லேயரை டெலீட் பண்ணிவிட்டு இந்த மூணு லேயருமே ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் இ கொடுத்துக்கிறேன். ஸோ எல்லாமே ஒரே லேயரில் வந்துடும். தென் இதை ட்ராக் பண்ணி நம்மளோட மேனிப்புலேஷனில் போட்டுட்டு ரைட் கிளிக் பண்ணி கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ கண்ட்ரோல் டி ப்ரெஸ் பண்ணி ஷிஃப்ட் ஆல்ட் ஹோல்டு பண்ணி இந்த மாதிரி சைஸை டிக்ரீஸ் பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி இந்த லைனுக்கு வெளியில் இதை வந்து செட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த அளவு செட் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுத்துக்கிறேன். இந்த எலிஃபண்டர் சைஸை லைட்டாக ரெடியூஸ் பண்ணிக்கலாம். இந்த கேர்ளை வந்து லைட்டாக இந்த மாதிரி மூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம பேக்ரவுண்ட் எலிஃபண்ட் இந்த கேர்ள் மூணு இதையுமே செட் பண்ணிட்டோம். இப்போ இந்த கேர்ள் லேயரோட நேம் வந்து கேர்ள்னு கொடுத்துக்கலாம். அண்ட் இதை வந்து எலிஃபண்ட்டு கொடுத்துக்கலாம். இந்த கேர்ள் லேயரை கிளிக் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஜி ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ இது வந்து ஒரு குரூப்புக்குள்ளே இருக்குது. இந்த கேர்ளுக்கு பண்ண போகிற அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே இந்த குரூப்பில் தான் இருக்கும். அடுத்து எலிஃபண்ட் நேம் இதை கிளிக் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஜி கொடுத்துக்கிறேன். இப்போ இது எலிஃபண்ட் லேயருக்குரிய குரூப்பு. ஸோ இதையும் ரீநேம் பண்ணிக்கலாம். அடுத்து பேக்ரவுண்ட் லேயரை கிளிக் பண்ணிட்டு இதுவும் கண்ட்ரோல் ஜி கொடுத்து இதுக்கு பேக்ரவுண்ட்னு கொடுத்துக்கிறேன். இப்போ நம்ம லேயர்ஸ் பண்ணல மூணு குரூப் இருக்குது, கேர்ள், எலிஃபண்ட், பேக்ரவுண்ட். இதில் நம்ம பேக்ரவுண்டில் இனிஷியலாக எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுமே பண்ண போகிறதில்ல. இப்போ ஓவராலாக இந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து கொஞ்சம் டார்க்காக இருக்குது, பட் லைட்டிங் இருக்கனால கொஞ்சம் ப்ரைட்டாக இருக்க மாதிரி இருக்குது. பட் இந்த எலிஃபண்ட் பார்த்தீங்கன்னா பகலில் இருக்க மாதிரி இருக்குது, அதே மாதிரி இந்த கேர்ளும் டே டைமில் எடுத்த மாதிரி இருக்குது ஃபோட்டோ. ஸோ இதை ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணணும், இதோட எக்ஸ்போஜரை ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணணும். அதுக்கு வந்து நமக்கு நார்மலாக பார்க்குறத விட ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் லேயர் க்ரியேட் பண்ணி அதில் பார்த்தா நமக்கு இன்னும் தெளிவாகவே தெரியும். ஃபஸ்ட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் கிளிக் பண்ணிவிட்டு இதில் பிளாக் அண்ட் ஒயிட் கிளிக் பண்ணிக்கிறேன். ரெண்டோட எக்ஸ்போஜருமே ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதை தான் இப்போ நம்ம கர்வ்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் வச்சு ரெடியூஸ் பண்ணணும் ஃபஸ்ட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கேர்ள் குரூப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் இந்த கேர்ள் லேயரை கிளிக் பண்ணிவிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரில் கர்வ்ஸ் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம கர்வ்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணால் நமக்கு வந்து ஓவராலாகவே அட்ஜஸ்ட் ஆகும். ஸோ இதை வந்து ஆல்ட் ஹோல்டு பண்ணி கீழே உள்ள இந்த கேர்ள் லேயருக்கு கிளிப் பண்ணிக்கணும். ஸோ ஆல்ட் ஹோல்டு பண்ணி இந்த ரெண்டு லேயருக்கு இடையில இந்த மாதிரி கிளிப்பிங் மாஸ்க் போட்டுக்கிறேன். இப்போ நமக்கு என்ன அட்ஜஸ்ட் பண்ணாலும் இந்த கேர்ளுக்கு மட்டும்தான் அஃபெக்ட் ஆகும். ஸோ இந்த கர்வ்ஸில் வந்து டாப்பில் இங்கே கிளிக் பண்ணி ஜஸ்ட் கீழே ட்ராக் பண்ணுறேன். இந்த பேக்ரவுண்ட் இமேஜுக்கு தேவையான பிரைட்னஸ் வச்சுட்டு இதோட கான்ட்ராஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு சென்டரில் ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணி கீழே ட்ராக் பண்ணுறேன். ஸோ நமக்கு கான்ட்ராஸ்ட்டும் நல்லா கிடைக்கும். இப்போ இதை அட்ஜஸ்ட் பண்ணி ஓவராலாக இந்த பேக்ரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்தளவு எனக்கு ஓகேவாக இருக்குது. அடுத்து எலிஃபண்ட் குரூப் ஓப்பன் பண்ணி இதிலே அதே மாதிரி ஒரு கர்வ்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரை கீழே உள்ள லேயருக்கு கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கலாம். இதையும் அதே மாதிரி மேலேருந்து கீழே ட்ராக் பண்ணி இந்த மாதிரி இதோட பிரைட்னஸ் ரெடியூஸ் பண்ணிவிட்டு இதோட கான்ட்ராஸ்ட்டையும் லைட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஓரளவு பேக்ரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. இதுக்கப்புறம் நமக்கு இந்த பிளாக் அண்ட் ஒயிட் லேயர் தேவையில்லை. ஸோ இதை டெலீட் பண்ணிடலாம். இப்போ நம்ம எக்ஸ்போஷர் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அடுத்து வந்து சேச்சுரேஷன் ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ இந்த கர்வ்ஸ் லேயருக்கு மேலே ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் கிளியேட் பண்ணி இதில் வந்து ஹியூ சேச்சுரேஷன் க்ரியேட் பண்ணிக்கோங்க. இதையும் அதேமாதிரி ஆல்ட் ஹோல்டு பண்ணி கீழே உள்ள லேயருக்கு கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ அதோட சேச்சுரேஷன், லைட்னஸ் இது ரெண்டையுமே அட்ஜஸ்ட் பண்ணி பேக்ரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி ஃபஸ்ட் இந்த எலிஃபண்ட்டுக்கு ஃபிக்ஸ் பண்ணலாம். அதே மாதிரி அடுத்து இந்த கேர்ள் லேயர்லையும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஹியூ சேச்சுரேஷன் க்ரியேட் பண்ணிவிட்டு ஆல்ட் ஹோல்டு பண்ணி கிளிக் பண்ணிவிட்டு இந்த சேச்சுரேஷன் அட்ஜஸ்ட்மெண்ட்டை மெயினாக எங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்னா, இப்போ ஒரு ரொம்ப டார்க்கான ஏரியாவாக இருக்குது, நல்ல லைட்டிங்கோடு எடுத்த ஒரு ஃபோட்டோ ரொம்ப சேச்சுரேஷனாக இருக்குது, அதை வந்து இந்த டார்க்கான இடத்துக்கு கொண்டு போகிறப்ப அந்த இடத்துல சேச்சுரேஷனை ஃபுல்லாகவே ரெடியூஸ் பண்ணிடணும். மேக்ஸிமம் ரெடியூஸ் பண்ணி தான் கொண்டு போகணும். பிகாஸ் அந்த டார்க்கான இடத்துல லைட்டே இல்லை. ஸோ நமக்கு அந்தளவு சேச்சுரேட்டடாக தெரியாத அந்த ஆப்ஜெக்ட், அதனால சேச்சுரேஷனை ரெடியூஸ் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ அடுத்து வந்து கலர் பேலன்ஸ். ஸோ இந்த கலர் பேக்ரவுண்டில் இருக்க கலரையும் இந்த எலிஃபண்ட் அண்ட் இந்த கேர்ளோட கலர் எல்லாத்தையும் மேட்ச் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து கேர்ள் லேயரில் வந்து நான் அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் கிளிக் பண்ணிவிட்டு கலர் பேலன்ஸ் கிளிக் பண்ணிக்கிறேன். இதை ஆல்ட் ஹோல்டு பண்ணி கீழே லேயருக்கு கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே அட்ஜஸ்ட் பண்ணுறது இந்த கேர்ளுக்கு மட்டும்தான் அப்ளை ஆகும். ரொம்ப மைல்டாகவே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் மிட் டோன்ஸு. இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு கலர் வந்து எல்லோயிஷ் ஆர் ஆரஞ்சு ஆரஞ்சு கலரில் இருக்குது. ஸோ எல்லோ லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் மிட் டோன்ஸில். அடுத்து ஷேடோஸ். ஷேடோஸில் லைட்டாக நான் ப்ளூ ஆட் பண்ணிக்கிறேன். தென் ஹைலைட்ஸில் எல்லோயிஷ் ஆட் பண்ணிவிட்டு ரெட்டிஷ் கொஞ்சம் லைட்டாக ஆட் பண்ணிக்கிறேன். சென்டரில் க்ரீன் லைட்டாக ஆட் பண்ணால் நமக்கு எல்லோ விஷ் கிடைக்கிது. ஸோ இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போ பாருங்கள் டிஃப்ரென்ஸ் பாருங்கள். அடுத்து அதே மாதிரி எலிஃபண்ட் லேயருக்கும் கலர் பேலன்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து வந்து நம்ம ஓவராலாக இந்த எலிஃபண்ட்டுக்கும் கேர்ளுக்கும் ஹைலைட்ஸ் அண்ட் ஷேடோஸ் பெயிண்ட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நம்ம கீழே லெக்கு கிட்டே இங்கே ஷேடோ கொடுத்துக்கலாம். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஜஸ்ட் நான் டாப்பில் ஒரு லேயர் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இந்த லேயரை ரீநேம் பண்ணி கேர்ள் ஷேடோன்னு ரீநேம் பண்ணிக்கிறேன்.
இந்த லேயரை ஜஸ்ட் ட்ராக் பண்ணி கேர்ள் லேயருக்கு பின்னாடி கொண்டு வந்துக்கிறேன். ஸோ நம்ம ஷேடோ கொடுத்தா கேர்ளுக்கு மேலே அப்ளை ஆகாமல் இந்த ரோடில் தான் அப்ளை ஆகும். அண்ட் இந்த லேயரை அகைன் ஆல்ட் ஹோல்டு பண்ணி டூப்ளிகேட் பண்ணி எலிஃபென்ட்டுக்கு பின்னாடி ஒரு லேயர் கொண்டு போய்க்கிறேன். இதை ரீனேம் பண்ணி எலிஃபென்ட் ஷேடோன்னு கொடுத்துக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு கேர்ளுக்கு ஷேடோ பெயிண்ட் பண்ணலாம். இங்கே ஷேடோஸ் பெயிண்ட் பண்ணுறப்ப முக்கியமாக இதை நோட் பண்ணுங்கள். ஸோ இந்த ஆப்ஜெக்ட்லலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஷேடோஸ் வந்து ரொம்ப ஷார்ப்பாகவே இருக்குது. ஸோ அதனால் இங்கே பாருங்கள் இந்த ஆப்ஜெக்ட்லேயும் பாருங்கள் ஷார்ப்பாக இருக்குது. அதனால் நம்ம இந்த கேர்ளுக்கும் எலிஃபென்ட்டுக்கும் ரொம்ப ஷார்ப்பாக தான் வந்து ஷேடோஸ் கொடுக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு கேர்ள்கிட்ட ஜூம் பண்ணிவிட்டு ப்ரெஷ் டூல் எடுத்துக்கிறேன். இங்கே ஃபோர் கிரவுண்ட் கலர் பிளாக் வச்சுக்கிறேன். அண்ட் இந்த ப்ரெஷ்ஷோட செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா இங்கே சர்க்கிள் மாதிரி இருக்கிறது கீழே வந்து இந்த பாயிண்ட்டை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுறேன். ஸோ நமக்கு ப்ரெஷ் இந்த மாதிரி ஷேப்பில் கிடைக்கும். இப்போ ஜஸ்ட் இந்த ஃபீட் கிட்ட கிளிக் பண்ணி இந்த மாதிரி லைட்டாக ட்ராக் பண்ணிக்கிறேன். ஸோ அதே மாதிரி இங்கேயும் இந்த ரெண்டு ஃபீட் கிட்டேயுமே இந்த கேர்ள் ஷேடோ லேயருக்கு மேலே இன்னொரு லேயர் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ செப்பரேட் லேயரில் பண்ணால் தான் இதோட ஒப்பாசிட்டி நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். ப்ரெசிஷன் நல்லா இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இதுவும் சாஃப்ட் ரவுண்ட் தான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு கிளிக் பண்ணிக்கிறேன். இதோட பிளெண்ட் மோடை வந்து சாஃப்ட் லைட்டாக மாற்றிக்கிறேன். அண்ட் அகைன் இதுக்கு மேலே இன்னொரு லேயர் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ தான் நம்ம வந்து ஹார்ட் ஷேடோ பெயிண்ட் பண்ண போகிறோம். ஸோ ஹார்ட் ரவுண்ட் செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ இங்கேருந்து இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணுவேன். அண்ட் இதோட பிளெண்ட் மோடை வந்து சாஃப்ட் லைட்டாக மாற்றிட்டு இதை லைட்டாக பிளர் பண்ணிக்கலாம். ஸோ ஃபில்டரில் போயிட்டு பிளரில் போயிட்டு காசின் பிளர் கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எட்ஜஸை ரொம்ப லைட்டாக பிளர் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு 70 கிட்ட வச்சுக்கிறேன். இதில் ஃபர்ஸ்ட் கொடுத்த ஷேடோ கொஞ்சம் ஹார்ஷாக இருக்குது. ஸோ கேர்ள் ஷேடோன்ற லேயரை கிளிக் பண்ணி இதோட ஃபஸ்ட்டு லைட்டாக ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ ஓவராலாக டிஃப்ரென்ஸ் பாருங்கள். மூணு லேயரையுமே நான் ஹைட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்படி இருந்தது ஃபர்ஸ்ட் இந்த ஷேடோ கொடுத்தோம். அடுத்து இந்த ஷேடோ இதோட ஃபஸ்ட்டு கூட லைட்டாக ரெடியூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதே மெத்தட் யூஸ் பண்ணி அடுத்து எலிஃபென்ட் கொடுக்கலாம். ஸோ எலிஃபென்ட் ஷேடோ லேயரை கிளிக் பண்ணிவிட்டு ப்ரெஷ் வந்து சாஃப்ட் ப்ரெஷ்ஷாக எடுத்துக்கிறேன். அண்ட் இந்த ப்ரெஷ்ஷோட ஷேப் அந்த மாதிரி மாற்றிட்டு சைஸ் ரைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இதுக்கு மேலே ஒரு நியூ லேயர் க்ரியேட் பண்ணிவிட்டு ப்ரெஷ் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இதே சாஃப்ட் ப்ரெஷ்ஷில் ஜஸ்ட் இந்த மாதிரி ஷேடோ ஒன்று பெயிண்ட் பண்ணிவிட்டு இதோட பிளெண்ட் மோட சாஃப்ட் லைட்டாக மாற்றி அண்ட் இதோட ஒப்பாசிட்டியை ரிடியூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இன்னொரு லேயர் க்ரியேட் பண்ணிவிட்டு இதில் தான் நம்ம ஹார்ஷ் ஷேடோ பெயிண்ட் பண்ண போகிறோம். ஸோ ப்ரெஷ் சைஸை டிக்ரீஸ் பண்ணிவிட்டு ப்ரெஷ் வந்து ஹார்ட் ப்ரெஷ்ஷாக எடுத்துக்கிறேன். ஜஸ்ட் இங்கேருந்து கிளிக் பண்ணி இந்த மாதிரி ட்ராக் பண்ணிக்கிறேன். இப்போ அதே மாதிரி இதோட பிளெண்ட் மோடை வந்து சாஃப்ட் லைட்டாக மாற்றிட்டு ஃபில்டரில் போயிட்டு பிளரில் போயிட்டு காசின் பிளர் கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லைட்டாக பிளர் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். தென் இதோட ஒப்பாசிட்டியை ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம ஷேடோ பார்க்குறதுக்கு கொஞ்சம் நீட்டாகவே இருக்குது. அடுத்து ஹைலைட்ஸ் அண்ட் ஷேடோஸ் பெயிண்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு கேர்ள் லேயருக்கு பெயிண்ட் பண்ணிக்கலாம். கேர்ள் லேயரில் டாப்பில் இருக்க அட்ஜஸ்ட்மெண்ட் கலர் பேலன்ஸ் அதில் கிளிக் பண்ணிவிட்டு ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் கிளிக் பண்ணி இதில் வந்து லெவல்ஸ் கிளிக் பண்ணிக்கிறேன். இதையும் ஆல்ட் ஹோல்டு பண்ணி கீழே கேர்ள் லேயருக்கு கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த ஷேடோஸ் அண்ட் ஹைலைட்ஸ் வந்து லெவல்ஸ் வச்சு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் கர்வ்ஸ் வச்சு கூட கொடுத்துக்கலாம். பட் எனக்கு இந்த இமேஜுக்கு லெவல்ஸ் வச்சு கொடுக்குறது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ இதில் கீழே உள்ள இந்த ஸ்லைடரை வந்து ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி இந்த மாதிரி ட்ராக் பண்ணுறேன். ஸோ நல்லா இந்த அளவுக்கு ட்ராக் பண்ணிக்கிறேன். இப்போ டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா லெவல்ஸ் மாஸ்கில் தான் நமக்கு செலக்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த லெவல்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரை கிளிக் பண்ணிவிட்டு கீழே எஃபெக்ட்ஸில் போயிட்டு பிளெண்டிங் ஆப்ஷன்ஸ் கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் வந்து இந்த அண்டர்லைங் லேயர் இருக்குல்ல, இதில் வந்து இந்த ரெண்டு ஸ்லைடரில் ரைட்டில் இருக்க ஸ்லைடரை ஆல்ட்டை ஹோல்டு பண்ணி இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்துகிட்டு வரேன். ஸோ நமக்கு டார்க்கான பார்ட் மட்டும் கொஞ்சம் ஷேடோ வந்து ஆட்டோமேட்டிக்காகவே இருக்கும். இப்போ ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த லெவல்ஸ் லேயருக்கு பக்கத்தில் இருக்க மாஸ்க்கை கிளிக் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஐ ப்ரெஸ் பண்ணி இன்வர்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இங்கே நம்ம என்னென்னலாம் ஒயிட்டில் பெயிண்ட் பண்ணுறோமோ அதெல்லாம் தான் இங்கே ரிவீல் ஆகும். இப்போ ப்ரெஷ் டூல் எடுத்துகிட்டு ஃபோர் கிரவுண்ட் கலர் ஒயிட் வச்சுக்கிறேன். இப்போ ஷேடோஸ் வந்து எங்கெங்கெல்லாம் வருன்றத நம்ம தான் கெஸ் பண்ணணும். இப்போ லைட் வந்து நமக்கு இங்கே இருக்குது. ஸோ இங்கேயும் கொஞ்சம் ப்ரைட்டாக இருக்க மாதிரி தான் இருக்குது. அதனால் இங்கேயும் ஏதாவது லைட் வரலாம். ஸோ ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் லைட் இருக்குது. இந்த சைடில் அவ்வளோவா இல்லை, இங்கிட்டு சுத்தமாக கிடையாது. அதனால் நம்ம ஷேடோ வந்து ஃபஸ்ட்டு ஆல்ரெடி இருக்க ஷேடோவை கொஞ்சம் டார்க்கன் பண்ணலாம். ஒப்பாசிட்டி வந்து 30 வச்சுக்கிறேன். ப்ரெஷ்ஷோட டைப் வந்து சாஃப்ட் ரவுண்ட் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் இங்கே இருக்க ஷேடோவை லைட்டாக டார்க்கன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் ஷேடோ வரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த இடம் எல்லாமே நீங்கள் பெயிண்ட் பண்ணிக்கலாம். இந்த கிளாத்தில் பார்த்தீங்கன்னா சுருக்கம் இருக்குல்ல, அந்த சுருக்கத்துக்கிட்டலாம் வந்து இந்த இடத்துல ஷேடோ இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணலாம். இந்த மாதிரி ஓரளவு ஷேடோஸ் பெயிண்ட் பண்ணியாச்சு. தென் இதோட ஒப்பாசிட்டியை லைட்டாக ரெடியூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஹைலைட்ஸ் பெயிண்ட் பண்ணோம். அதே மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் கிளிக் பண்ணிவிட்டு லெவல்ஸ் கிளிக் பண்ணிக்கலாம். ஷேடோஸ்க்கு ரைட்டில் இருந்து லெஃப்ட்டில் கொண்டு வந்தோம். ஸோ இதுக்கு வந்து லெஃப்ட்லேருந்து ரைட்டில் கொண்டு போகணும்.
ஆல்ட் ஹோல்டு பண்ணி கீழே இருக்கிற இடத்துல கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ அதே மாதிரி எஃபெக்ட்ஸில் போயிட்டு பிளெண்டிங் ஆப்ஷன்ஸில் அதில் ரைட்லேருந்து கொண்டு வந்தோம். ஸோ இதில் லெஃப்ட்லேருந்து ஆல்ட் ஹோல்டு பண்ணி இந்த மாதிரி எந்தளவுக்கு உங்களுக்கு ஹைலைட்ஸ் வேணுமோ அந்தளவுக்கு கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. தென் மாஸ்க்கை கிளிக் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஐ போட்டு இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு ப்ரெஷ் டூல் எடுத்துகிட்டு இங்கே ஃபோர் ஒன் கலர் ஒயிட் வச்சுக்கோங்க. இப்போ ஹைலைட்ஸ் பெயிண்ட் பண்ணலாம். ஸோ அந்த லைட் இங்கேருந்து வருதுன்னா இந்த இடத்துலலாம் நிறையா இருக்கும். ஒப்பாசிட்டியை ஒரு 56 வச்சுக்கிறேன். இப்போ ஹைலைட்ஸோட ஒப்பாசிட்டியும் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஷேடோஸையும் ஹைலைட்ஸையும் இன்னும் கொஞ்சம் ஒப்பாசிட்டி ரெடியூஸ் பண்ணி பிளெண்ட் பண்ணி பார்க்கலாம். இதே மாதிரி அடுத்து இந்த எலிஃபண்ட்டுக்கும் ஷேடோஸ் அண்ட் ஹைலைட்ஸ் பெயிண்ட் பண்ணலாம். இப்போ எலிஃபண்ட்டில் மேலே இருக்க கலர் பேலன்ஸ் லேயர் கிளிக் பண்ணிவிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரில் லெவல்ஸ் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ சேம் ப்ராசஸ் அதில் பண்ண மாதிரி தான் பண்ண போகிறோம். இங்கே எஃபெக்ட்ஸில் போயிட்டு பிளெண்டிங் ஆப்ஷன்ஸ் கொடுக்குறதுக்கு பதிலாக இந்த லேயரில் ரைட் சைடில் இங்கே கார்னரில் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே பிளெண்டிங் ஆப்ஷன்ஸ் ஓப்பன் ஆகிடும். ஸோ இதில் ஆல்ட் ஹோல்டு பண்ணி இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். இதில் இந்த மாஸ்க்கை கிளிக் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஐ கொடுத்து இன்வெஸ்ட் பண்ணிக்கிறேன். தென் ப்ரெஷ் டூல் எடுத்துகிட்டு இங்கே ஃபோர் கிரவுண்ட் கலர் ஒயிட்டில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ ஷேடோஸ் எங்கெங்கெல்லாம் வருமோ அங்கே பெயிண்ட் பண்ணலாம். ஒப்பாசிட்டி ஒரு 60 கிட்டே வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஷேடோஸ் பெயிண்ட் பண்ணிவிட்டு இதோட ஒப்பாசிட்டி லைட்டாக ரெடியூஸ் பண்ணிக்கலாம். தென் அடுத்து ஹைலைட்ஸ் பெயிண்ட் பண்ணோம். ஸோ அதே மாதிரி லெவல்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு ரைட்டில் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இதில் அதே மாதிரி லெஃப்ட்லேருந்து ரைட்டில் எழுது. ஸோ லைட்டாக அந்த மாதிரி கொண்டு வந்துட்டு ஓகே கொடுத்துட்டு மாஸ்க்கை கிளிக் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஐ போட்டு இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ப்ரெஷ் டூல் எடுத்துகிட்டு ஹைலைட்ஸ் எங்கெங்கே வருமோ அங்கே மட்டும் பெயிண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டே ரெடியூஸ் பண்ணிக்கலாம். 30 கிட்டே வச்சுக்கிறேன். இந்த மாதிரி ஹைலைட்ஸ் பெயிண்ட் பண்ணிவிட்டு இதோட ஒப்பாசிட்டியும் லைட்டாக ரெடியூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஷேடோஸ் ஹைலைட்ஸ் ரெண்டையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு பார்க்கலாம். ஸோ இப்படி இருந்தது இந்த மாதிரி மாற்றிருக்கோம். இப்போ அடுத்து ஃபைனல் அட்ஜஸ்ட்மெண்ட்டாக இந்த பில்டிங் ஆரஞ்சு தீமில் இருக்க மாதிரி இருக்கனால இந்த ஆரஞ்சு லைட் இங்கே படுற மாதிரி இருந்தால் அது கொஞ்சம் மேனிபுலேட் ஆன மாதிரி இருக்கும். ஸோ இந்த கேர்ளோட லெவல் லேயர் மேலே கிளிக் பண்ணிவிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் கிளிக் பண்ணி இதில் சாலிட் கலர் கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் இப்போதைக்கு நான் ஒரு இந்த மாதிரி சாண்டல் கலர் சூஸ் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். இதையும் ஆல்ட் ஹோல்டு பண்ணி கேர்ள் லேயருக்கு கிளிக் பண்ணிக்கிறேன். தென் இந்த லேயரில் ரைட் சைடில் கிளிக் பண்ணிவிட்டு பிளெண்டிங் ஆப்ஷன்ஸில் ஆல்ட் ஹோல்டு பண்ணி இதை வந்து நல்லா ட்ராக் பண்ணி ஸோ பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஓகே கொடுத்துட்டு மாஸ்க்கை கிளிக் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஐ போட்டு இன்வெஸ்ட் பண்ணிக்கிறேன். பி கிளிக் பண்ணி ப்ரெஷ் டூல் எடுத்துகிட்டு ஃபோர் கிரவுண்ட் கலர் ஒயிட் வச்சுக்கிறேன். ஒப்பாசிட்டி ஒரு 20 வச்சுக்கிறேன். இப்போ இந்த மாதிரி மைல்டாக பெயிண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி உள்ளார பெயிண்ட் பண்ணுறப்போ ஒப்பாசிட்டி இன்னும் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிக்கலாம். 10 வச்சுட்டு தென் இதோட ஒப்பாசிட்டியும் லைட்டாக ரெடியூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஹைலைட்ஸோட கலரை சேஞ்ச் பண்ணுறதுக்கு இது ஜஸ்ட்டு இது டபுள் கிளிக் பண்ணிங்கனாலே இது வந்துடும். கலர் பேனல் ஓப்பன் ஆகிடும். இதில் ஹைட்ராப் டூல் வச்சு உங்களுக்கு ஸோ எந்த கலர் சாட்டிஸ்ஃபையாக இருக்கோ அது நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கலர் ஓகே நான் பிக் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த லேயரே ஆல்ட் ஹோல்டு பண்ணி டூப்ளிகேட் பண்ணி எலிஃபெண்ட் லேயருக்கு மேலே கொண்டு போயிடலாம். பிகாஸ் நம்ம இதே கலர் தான் எலிஃபெண்ட்டுக்கும் ஹைலைட்ஸாக கொடுக்க போகிறோம். இதில் இந்த மாஸ்க்கை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஃபோர் ஒன் கலர் பிளாக் வச்சுட்டு ஆல்ட் பேக் ஸ்பேஸ் கொடுத்து பிளாக் ஃபில் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த லேயரை கீழே எலிஃபண்ட் லேயருக்கு கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி இந்த மாஸ்க்கை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குன்னு. அகைன் ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி கிளிக் பண்ணிங்கன்னா டிசேபிள் பண்ணது எனேபிள் ஆகிடும். இப்போ ப்ரெஷ் டூல் எடுத்துகிட்டு ஃபோர் ஒன் கலர் ஒயிட் வச்சுக்கலாம் எலிஃபண்ட்டுக்கு மேலே. ஸோ இந்த ரிஃப்ளெக்ஷன் பெயிண்ட் பண்ணலாம். இதோட பிளெண்ட் மோட வந்து ஓவர்லேவாக மாற்றிக்கலாம். அதே மாதிரி இந்த கேர்ள் லேயரில் பண்ணமுடியல இதோட பிளெண்ட் மோடையும் ஓவர்லேவாக மாற்றிக்கோங்க. இந்த கேர்ள் லேயரில் பார்த்தீங்கன்னா பேக்லேருந்து வர லைட் வந்து இங்கே எல்லோ விஷயம் எதுவுமே இல்லை. ஸோ ஒரு ஒயிட் லைட் மாதிரி வர மாதிரி நம்ம அசியூம் பண்ணிக்கலாம் இங்கேருந்து. அதனால் இந்த கேர்ள் லேயரில் மேலே இந்த எல்லோ கொடுத்தோம்ல அதுக்கு மேலே அகைன் ஒரு சாலிட் கலர் கிளிக் பண்ணி இதுலேருந்து ஒயிட் லைட் எல்லோ இந்த மாதிரி கொடுத்துட்டு இதோட பிளெண்ட் மோடையும் ஓவர்லேவாக செட் பண்ணிவிட்டு ஆல்ட் ஹோல்டு பண்ணி கீழே உள்ள இந்த கேர்ள் லேயருக்கு கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட்ஸில் போயிட்டு பிளெண்டிங் ஆப்ஷன்ஸ் கிளிக் பண்ணிக்கலாம். தென் இது லைட்டாக பிளெண்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கலாம். இப்போ இந்த மாஸ்க்கை கிளிக் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஐ ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். தென் ப்ரெஷ் டூல் எடுத்துகிட்டு இந்த ஹேரில் அண்ட் கீழே இந்த இடத்துல கொஞ்சம் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நமக்கு இந்த இடத்துல எல்லோயிஷ் லைட் வராது. ஸோ ஓவரால் இதுக்கான அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ பேக்ரவுண்ட் லேயரை கிளிக் பண்ணி இது ஆல்ரெடி ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக தான் இருக்குது. ஃபில்டரில் போயிட்டு பிளர் கேலரியில் டில்ட் ஷிஃப்ட் பிளர் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் இந்த சர்க்கிள் வித் பாயிண்ட் இருக்கும் இதை ட்ராக் பண்ணி
இந்த மாதிரி கீழே வச்சுக்கோங்க. இது எங்கே இருக்கோ அந்த இடத்துல வந்து பிளர் சுத்தமாக இருக்காது, இதுலேருந்து லைன் வரைக்கும் பிளர் அவ்வளோவா இருக்காது, இந்த லைன்லேருந்து இந்த டாட்டர் லைன் வரைக்கும் லைட்டாக இருக்கும், இதுக்கு மேலே ஃபுல்லாகவே பிளராக இருக்கும். இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு பிளரை வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இந்தளவு வச்சுட்டு இப்போ ஓகே கொடுத்துருக்கேன். இது ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக மாற்றினால இந்த பிளரை வந்து ஃபியூச்சரில் நீங்கள் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி குரூப் பண்ணி ஒர்க் பண்ணனால நமக்கு எல்லாத்தையுமே ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். கேர்ள் லேயர் வேணும்னா இதை ஆக்சஸ் பண்ணிக்கலாம், எலிஃபென்ட் லேயர், பேக்ரவுண்ட் லேயர் இந்த மாதிரி ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கேர்ள் குரூப்பை கிளிக் பண்ணிவிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் லேயரில் கலர் லுக்கப் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து எல்லாத்துக்குமே காமனாக வரும், அதனால் ஆல்ட் ஹோல்ட் பண்ணி கிளிக் பண்ணணும் அவசியம் இல்லை. இதில் வந்து எஜ்ஜி ஆம்பர் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த லேயரோட ஒப்பாசிட்டி வந்து ஒரு 50% ஆர் சம் 40% கிட்டே வச்சுக்கலாம். இப்போ இதை ஹைட் பண்ணி பாருங்கள். இந்த கலர் லுக்கப் லேயரில் கிளிக் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஆல்ட் இ கொடுத்தீங்கன்னா எல்லா லேயருமே சேர்ந்து நமக்கு ஒரே லேயராக ஒரு டூப்ளிகேட் வந்துடும். ஸோ இதை ரைட் கிளிக் பண்ணி கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் கொடுத்துக்கோங்க. தென் இதில் லைட்டாக கிரெயின் ஆட் பண்ணிக்கலாம். ஃபில்டரில் போயிட்டு நாய்ஸில் போயிட்டு ஆட் நாய்ஸ் கொடுத்துக்கோங்க. ஒரு 2% ஆட் பண்ணிக்கிறேன், தென் ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போ ஃபைனல் அட்ஜஸ்ட்மெண்ட் கேமரா ராஃப் ஃபில்டர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபில்டரில் போயிட்டு கேமரா ராஃப் ஃபில்டர் கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் இந்த இமேஜுக்கு ஏற்ற மாதிரி நான் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்மளோட ஃபைனல் அவுட்புட் பாருங்கள். ஸோ எந்தளவுக்கு நம்ம கலர் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கோம் அப்படின்றது தெரியும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த இமேஜஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் லிங்க்கு. ஸோ டவுன்லோட் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி மேனிப்புலேஷனில் இனிமேல் ரெகுலராக நான் வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு தம்ஸ் அப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோடு சந்திக்கிறேன் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.